தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து சுகாதார நெறிமுறைகளையும் கடைபிடிக்கும் வகையிலும் சமூக விலகலுக்கு ஏற்றதாக பரந்த அமைப்பை கொண்டதுமான ஏலக்கா ஃபுட் சிட்டி. இந்தியாவை விட இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகின்றவர்களின் விகிதம் அதிகம் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் மகிந்த பாலசூரிய தெரிவித்துள்ளார். தற்போது நாளாந்தம் 1500 அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். இந்தியாவில் நாளாந்தம் 300,000 அதிகமானோர் கொரோனா தொற்றுக்குள்ளாகின்ற போதும் இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் இலங்கையின் மக்கள் தொகை என்பவற்றை ஒப்பிடும்போது இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகின்றவர்களின் விகிதம் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை அளிப்பதற்கான கட்டில்களுக்கும் எதிர்காலத்தில் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். தற்போது வைத்தியசாலைகளின் கொள்ளளவை காட்டிலும் அதிகளவிலான எண்ணிக்கையில் கொரோனா நோயாளர்கள் இருக்கின்றார்கள். இது எதிர்காலத்தில் பெரும் நெருக்கடி நிலையை ஏற்படுத்தும் என்றார். நுவரேலியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 2 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா இதனை அறிவித்துள்ளார். இதற்கமைய நுவரேலியா மாவட்டத்தின் ஹொச்சமலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பனங்கம்மன கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை பிரிவுக்குட்பட்ட சுமத்ரா லங்க மாவத்தி கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட வேலைத்திட்டங்களுக்கு மக்கள் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட செயலாளர் கணபதிபள்ளி மகேஷன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகை தருபவர்களினால் COVID-19 வைரஸ் பரவும் எச்சரிக்கை நிலவுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக வருபவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைத்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றாது பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கொமாண்டர் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். பெஸ்டியன் மாவத்தை மாகும்புர வவுனியா கடவத்தை மற்றும் கடுவளை ஆகிய பிரதான பேருந்து தரிப்பிடங்களிலும் சோதனை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொமாண்டர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் முன்னெடுக்கப்படும் ரயில் நிலையங்களின் எண்ணிக்கையை எதிர்வரும் நாட்களில் 60 வரை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது நாளாந்தம் 48 ரயில் சேவைகளே முன்னெடுக்கப்படுகின்றது. உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்தியாவிலிருந்து வரும் எந்தவொரு நபருக்கும் இலங்கைக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியநாமம் சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தனவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இது தொடர்பில் எதிர்வரும் 18 நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அறிவிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கு பின்னர் இந்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் 18 மற்றும் 19 நடத்தப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்கள் சார்பாக பிரதமர் மகிந்த ராஜபக்சேவினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இப்தார் நிகழ்வு இம்முறை கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு அமைய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரது பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இஸ்லாமிய மத தலைவர்கள் மற்றும் மக்களின் பங்கேற்றலுடன் மிக பிரமாண்டமாக நடைபெறும் இப்தார் நிகழ்வு இம்முறை கொரோனா தொற்று காரணமாக ஒரு சிலரது பங்கேற்புடன் இடம்பெற்றது. முஸ்லிம் கட்சிகள் சிலவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமருக்கு தெளிவுபடுத்தினார். முஸ்லிம் காங்கிரஸ், முஸ்லிம் தேசிய கூட்டணி மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து நட்பு ரீதியாக கலந்துரையாடியதுடன் இப்தார் நிகழ்விலும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமர் மகிந்த ராஜபக்சே விசேட கவனம் செலுத்தியுள்ளார். அலரி மாளிகையில் இப்தார் நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தமை விசேட அம்சமாகும் என இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்.
பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அமைப்பாளராக தான் செயற்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரசா நிக்கியர் நிராகரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்துக்கு இடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் நேற்று வெளியிட்ட கருத்துக்கு பதிலளித்த சாணக்கியன் 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவளித்த போதே இஸ்லாமிய மக்களின் ஆதரவை ஹாரிஸ் இழந்துவிட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். அனுராதபுரம் தனியார் வங்கி ஒன்றுக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காவல்துறையினர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த தனியார் வங்கியில் இயந்திர பணத்தை வைப்பிலிட பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் மற்றும் ஒரு நபரும் வருகை தந்துள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்க முயன்றுள்ளனர். இதன்போது ஏற்பட்ட மோதலின் போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.